பாரிய வரலாற்றை கொண்ட வீட்டுத்தோட்டச் செய்கை வீட்டின் போசனை தேவையை மட்டுமன்றி நாட்டின் உணவு உற்பத்தியிலும் பாரியதொரு பங்கை வகிக்கின்றது. இதன் காரணமாகவே உலகெங்கும் வீட்டுத்தோட்டச் செய்கையானது தன்னிறைவான ஒரு பயிர்ச்செய்கை முறையாக சிறப்பிக்கப்படுகின்றது. அத்தோடு நவீன பயிர்ச்செய்கை முறைகளும் எமது வீட்டைச் சூழ உள்ள வீட்டுத்தோட்டச் செய்கையிலிருந்தே ஆரம்பமானதென கூறப்படுகின்றது. வீட்டுத்தோட்டச் செய்கையானது அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளின் விவசாயத் துறையிலும் உணவு உற்பத்தியிலும் பிரதான பங்கை வகிக்கின்றது. அத்தோடு மனிதனின் மற்றும் ஏனைய விலங்குகளினதும் உணவு காப்பை உறுதி செய்து உணவுக்கான பற்றாக்குறையை தவிர்த்து வாழ வழிவகுக்கும் ஒரு தன்னிறைவான பயிற்சிகை முறையாக வீட்டுத்தோட்டச் செய்கை காணப்படுகின்றது. அத்தோடு வீட்டுத்தோட்டச் செய்கையானது சூழல் நேயமானதொரு பயிற்சிகை முறையாகும். அதனாலேயே அன்று தொடங்கி இன்று வரை வீட்டுத்தோட்டச் செய்கையானது பல்வேறு முறைகளில் பல்வேறு தொழில்நுட்ப மாறல்களுடன் இன்னும் பின்பற்றப்பட்டு வருகின்றது. வீட்டுத்தோட்டச் செய்கையின் முக்கியம் பற்றி நீங்கள் நன்கு அறிந்திருப்பீர்கள். இலங்கையில் மட்டுமல்ல ஏனைய நாடுகளிலும் வீட்டுத்தோட்டச் செய்கைக்கான கேள்வி அதிகரித்தே காணப்படுகின்றது. எமது நாட்டவர்கள் மட்டுமல்ல உலகளாவிய ரீதியிலும் வீட்டுத்தோட்டத்தினால் பலர் பயனடைகின்றனர். நாம் அனைவரும் விரும்புவது ஒரு நோயற்ற ஆரோக்கியமான வாழ்வு. அதனால் நாம் எப்போதும் தேடுவது நச்சுத்தன்மையற்ற புதிய தூய்மையான உணவுப் பொருட்களே. ஆம், நாம் இதுபோன்ற நச்சுத்தன்மையற்ற புதிய தூய்மையான தரமான காய்கறிகளையும் பழங்களையும் எங்கு பெற்றுக்கொள்வது? அது வேறு எங்கும் இல்லை, எமது வீட்டுத்தோட்டமே ஆகும். எமது வீட்டுத்தோட்டம் என்பது மிகவும் பெருமதி மிக்கதொரு நிலப்பரப்பாகும். புதுவருடம் பிறந்துள்ளது. ஆம், நாம் இந்த புதுவருடத்தில் புதிதாக சிந்திப்போம். புதியதொரு முறையில் எமது குடும்பத்தினரது போஷணை பற்றியும் ஆரோக்கியம் பற்றியும் சிந்திப்போம். இந்த புதுவருடத்தில் எமது குடும்பத்தினருடன் இணைந்து வீட்டுத்தோட்ட செய்கைக்கான வேலைகளை ஆரம்பிப்போம். எமது குடும்பத்தினரது போஷணையையும் ஆரோக்கியத்தையும் உறுதி செய்வதற்காக வீட்டுத்தோட்டம் ஒன்றை அமைப்போம். அப்படி இல்லை என்றால் உங்களிடம் இருக்கும் வீட்டுத்தோட்டத்தை புதுப்பிப்போம். அல்லது ஒரு செடியாவது புதிதாக நடுகை செய்து எமது வீட்டுத்தோட்டத்தை உயிர்ப்பிப்போம். அதனால் நாம் இந்த நிகழ்ச்சியினூடாக நாங்கள் உங்களை அழைக்கின்றோம். இந்த வீட்டுத்தோட்டச் செய்கை பற்றி உங்களை தெளிவுபடுத்த. பெரும்பாலும் உங்களுக்கு இது பற்றி தெரிந்திருக்கும், அதேபோல் உங்களுக்கு தெரியாத விடயங்களையும் இந்த நிகழ்ச்சி கொண்டிருக்கலாம். அதனால் வாருங்கள், எம்முடன் இணைந்து இந்த புதுவருடத்தில் வீட்டுத்தோட்டச் செய்கையை ஆரம்பித்து பயனடைவோம். நச்சுத்தன்மையற்ற உணவும் பசுமையானதொரு வீட்டுத் தோட்டமும் புதுவருடத்தில் வீட்டுத் தோட்டமன்றை அமைப்போம். வீட்டுத் தோட்டம். வீட்டிலிருந்து நாம் வெளியே வரும்போது நம் அடி வைக்கும் விலைமதிப்பற்ற நிலப்பரப்பு, அதாவது எமது வீட்டை சுற்றியுள்ள சிறியதொரு நிலப்பரப்பே வீட்டுத் தோட்டமாகும். அளவில் சிறிதானாலும் குறைந்தளவு பரப்பை கொண்டிருந்தாலும் அதனுள் காணப்படும் உயிரியல் பல்வகைமை பாரியளவானதாகும். எம்மிடம் இருக்கும் நிலப்பரப்பும் வளங்களும் குறைவாக இருப்பினும் வீட்டுத் தோட்டம் ஒன்றை அமைக்க அவை தடையல்ல. அதிலிருந்தும் நாம் வீட்டுத் தோட்டம் ஒன்றை ஆரம்பித்து நடத்தி சென்று பயனடையலாம். வீட்டுத் தோட்டம் எந்நேரமும் எமக்கு நச்சுத்தன்மையற்ற புதிய உணவுகளை பெற்றுத் தருகின்றது. கடைகளில் சந்தைகளில் பெற்றுக்கொள்ளும் உணவுப் பொருட்களை விட வீட்டுத்தோட்டத்தில் பெற்றுக்கொள்ளும் உணவு பாதுகாப்பானது. சீரற்ற காலநிலைகள், கொரோனா போன்ற நிலைகளிலும் வீட்டுத்தோட்டம் மூலம் எமக்கு தேவையான உணவை பெற்றுக்கொள்ளக்கூடியதாய் அமைந்தது. அதனால் எமது குடும்பம் பசியால் பட்டினியால் வாடவும் இல்லை. காய்கறிகளின் விலை பற்றியும் கவலையடையவில்லை. வீட்டுத்தோட்டம் எமது வாயையும் வயிற்றையும் நிரப்பியது. எமது வீட்டுத்தோட்டத்தில் உற்பத்தி செய்யப்படும் தேவைக்கு மேலதிகமான உணவுப் பொருட்களை விற்பனை செய்வதன் மூலம் எமக்கு மேலதிகமான வருமானமும் கிடைக்கின்றது. அதேபோல் அது குடும்பத்திற்கு ஒரு உந்து சக்தியாகும். ஆம், வீட்டுத்தோட்டமானது போஷணையிலும் வருமானத்திலும் ஆரோக்கியமானதொரு குடும்பத்தை உருவாக்குகின்றது.
அதுபோன்று குடும்பத்தினருக்கான உடற்பயிற்சிகளையும் வீட்டுத் தோட்டத்தில் இருந்து நாம் பெற்றுக்கொள்ளலாம். பசுமையான, செழிப்பான, வளமான மண் மற்றும் பயிற்சிகை, அத்தோடு தூய்மையான காற்று, இவை அனைத்தையும் கொண்ட எமது வீட்டுத் தோட்டம் எமது மனதுக்கும் நிறைவை தரும் ஒரு இடமாகும். அது மட்டுமன்றி வீட்டுத் தோட்டம் என்பது விவசாயம் பற்றிய அறிவை எமது அயலவர்க்கும் எமது அடுத்த சந்ததியினருக்கும் கொண்டு செல்லும் ஒரு பசுமையான நிலப்பரப்பாகும். அத்தோடு புதிய சிந்தனைகள், கலைப்படைப்புகளை மேற்கொள்ளவும் வீட்டுத் தோட்டம் சிறந்ததொரு இடமாகும். நமது வீட்டுத் தோட்டத்தில் பயிர் உற்பத்தி, கால்நடைகளின் உற்பத்தி என்பவற்றை நோய் பீடை தாக்கங்கள் இன்றி பயிர்களின் போஷணி தேவையை சரியான அளவில் பூர்த்தி செய்து வருடம் முழுவதும் சிறப்பாக மேற்கொண்டு செல்ல முடியுமாயின் அந்த வீட்டுத் தோட்டத்தை நாம் நிலையான வீட்டுத் தோட்டம் என கூறலாம். நீடித்து நிலைபெறும் தன்மையற்ற வீட்டுத் தோட்டம் ஓரிரு போகங்களில் முடிந்துவிடும். அதனால் நாம் வீட்டுத் தோட்டம் ஒன்றை ஆரம்பிக்கும் போது வருடம் முழுவதும் அல்லது பல வருடங்களுக்கு அறுவடையை பெற்றுக்கொள்ளும் வகையில் நாம் வீட்டுத் தோட்டத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும். அதாவது எமது வீட்டுத் தோட்டம் நீடித்து நிலைபெறும் தன்மை கொண்டதாக அமைய வேண்டும். ஆம், அவ்வாறு நிலையானதொரு வீட்டுத் தோட்டத்தை அமைக்க நாம் சில செயற்பாடுகளை செய்ய வேண்டும். பலருக்கு அவ்வாறான செயற்பாடுகளை செய்ய முடியாமல் போவதனாலே வீட்டுத் தோட்டத்தின் நிலைபெறும் தன்மையை பேண முடியாமல் போகின்றது. அதனால் நீங்கள் ஒரு வீட்டுத் தோட்டம் ஒன்றை அமைப்பீர்களாயின் அந்த வீட்டுத் தோட்டத்தில் நீடித்து நிலைபெறும் தன்மை பற்றி நீங்கள் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும். அதனால் உங்கள் வீட்டுத் தோட்டத்தின் நிலையான தன்மையை பேண நீங்கள் இவை பற்றி கவனம் செலுத்த வேண்டும். உமது வீட்டுத் தோட்டத்தில் மண், நீர், சூரிய ஒளி, நிலம் போன்ற மட்டுப்படுத்தப்பட்ட வளங்களை சரியான முறையில் பயன்படுத்தக்கூடிய வகையில் வீட்டுத் தோட்டத்தை சரியான விதத்தில் திட்டமிட வேண்டும். இவ்வாறு சரியான முறையில் திட்டமிடப்பட்ட வீட்டுத் தோட்டத்திலிருந்து வருடம் முழுவதும் எமக்கு தேவையான காய்கறிகள், பழங்கள், கிழங்கு வகைகளை போன்று விலங்கு உற்பத்தி பொருட்களையும் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த மட்டுப்படுத்தப்பட்ட வளங்களை சரியான விதத்தில் நீடித்து நிலைபெறும் வகையிலும் நாம் பயன்படுத்த மறக்கக்கூடாது. வீட்டுத் தோட்டத்தில் வெவ்வேறு பயிர்களை மிகவும் அழகான முறையில் நடுகை செய்து கொள்ள முடியும். வீட்டுத் தோட்டத்தில் கலப்பு பயிற்சிகை முறையை பின்பற்ற வேண்டும். கலப்பு பயிற்சிகை முறையை பின்பற்றும் போது பயிர்களின் வேர் தொகுதிகள் பல்வேறு ஆழங்களில் காணப்படும். இதனால் பயிர்களுக்கு மண்ணின் வெவ்வேறு மட்டங்களிலிருந்து போசணியை பெறக்கூடியதாக அமையும். இதனால் வெவ்வேறு பயிர்களுக்கு இடையிலான போசணிக்கான போட்டி குறைவடையும். இதனால் பயிர்களின் நீடித்து நிலைபெறும் தன்மை கூடி பயிர்களுக்கான சேதம் குறைவடையும். இது வீட்டுத் தோட்டத்தின் நீடித்து நிலைபெறும் தன்மையை பேண உதவும். எமது வீட்டுத் தோட்ட செய்கைக்கு ஏற்ற பயிர்கள் தான் எமது நாட்டின் சுவையை கொண்ட தேசிய காய்கறிகள். இவை சிறந்த அறுவடையை பெற்றுக் கொடுப்பதோடு சேதன பயிற்சிகையினோடு பயிர் செய்வதும் இலகுவானதாகும். சேதன பயிற்சிகை உங்களது வீட்டுத் தோட்டத்தின் நீடித்து நிலைபெறும் தன்மையை உறுதி செய்வதோடு சூழல் நேயமானதொரு பசுமையான பயிற்சிகை முறையாகும். வீட்டுத் தோட்டத்திற்கு பயிர்களை தெரிவு செய்யும் போது பயிர்களின் தேவை பற்றியும் கவனம் செலுத்த வேண்டும். அது நீடித்து நிலைபெறும் வீட்டுத் தோட்டத்திற்கு வித்திடும். பயிர்களின் வளர்ச்சிக்கு தேவையான நிலப்பரப்பின் அளவு, மண்ணின் தன்மை, சூரிய ஒளி விழும் திசை, நீர் அடித்து செல்லும் திசை, மண்ணின் ஆழம், மண் போசணை என்பவற்றை கருத்தில் கொண்டு பயிர் செய்வதன் மூலம் நீடித்து நிலைபெறும் ஒரு வீட்டுத் தோட்டத்தை அமைத்துக் கொள்ளலாம். தாழ்நாட்டு ஈரவளையத்தில் வீட்டுத் தோட்டம் செய்யும் போது மழைக்காலத்தை தவிர்த்து பயிர் செய்கையை ஆரம்பித்தது சிறந்தது. அதற்கு ஏற்ற நீர் விரும்பும் பயிர்களை தெரிவு செய்யுங்கள். உலர் வளையத்தில் குறைந்தளவு நீரை விரும்பும் பயிர்களை தெரிவு செய்யுங்கள். மத்திய மற்றும் உயர் நிலத்திற்கு சரியான பயிர்களை தெரிவு செய்து கொள்ளுங்கள். வீட்டுத் தோட்டத்தில் நீர் தேங்கி நிற்கும் இடங்களில் நீரை விரும்பும் பயிர்களை நடுகை செய்யுங்கள். காய்களை உற்பத்தி செய்யும் மரக்கறிகளையும் பல மரங்களையும் நன்கு சூரிய ஒளி கிடைக்கும் இடங்களில் நடுகை செய்யுங்கள். நிலப்பரப்பு குறைந்த இடங்களில் இதுபோன்று படிகளில் அல்லது கூரைகளில் பயிர் செய்யுங்கள்.
காய்கறிகள் மற்றும் பழங்களை பயிர் செய்ய நன்கு நீர் பற்றி கொள்ளக்கூடிய சேதன பொருள் கொண்ட மண்ணை தெரிவு செய்யுங்கள். மண்ணில் சேதன பொருட்கள் குறைவாக காணப்படின் சேதன பசனையை பயன்படுத்துங்கள். உங்கள் வீட்டு தோட்டத்தின் மண் கற்கள் நிறைந்த பூசணி குறைவான மண்ணாயின் இது போன்று வாளிகளிலும் பைகளிலும் பயிர் செய்கையை மேற்கொள்ளலாம். மண்ணிற்கு சேதன பொருட்களை சேர்த்துக் கொள்வதன் மூலம் மண்ணின் நீர் பற்று திறன் அதிகரிக்கப்படுகின்றது. அத்தோடு மண் பூசணியும் அதிகரிக்கின்றது. இதனால் நீர் பற்றாக்குறை காணப்படும் காலங்களிலும் வீட்டுத் தோட்டச் செய்கையை சாதகமான முறையில் கொண்டு செல்ல முடியும். சில வீட்டுத் தோட்டங்களில் மண்ணின் நீர் பற்று திறன் அதிகமாக காணப்படும். இவ்வாறான இடங்களில் கான்களை அமைத்து உயர் பார்த்தி அமைப்பது சிறந்ததாகும். வீட்டுத் தோட்டத்தில் பல்வேறு நிறங்களை கொண்ட பயிர்களை தெரிவு செய்யுங்கள். அதன் மூலம் இதுபோன்று 5 வர்ணங்கள் அடங்கிய உணவை இன்னாலும் வீட்டுத் தோட்டத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். வீட்டுத் தோட்டத்திற்கு மரக்கறிகளை தெரிவு செய்யும் போது பின்வரும் காரணிகளை கருத்தில் கொள்ளுங்கள். உமது பிரதேச காலநிலைக்கு ஏற்ற பயிர்களை தெரிவு செய்யுங்கள். உமது வீட்டுத் தோட்டத்திற்கு பொருத்தமான இருக்கும் இடப்பரப்பில் இலகுவாக வளர்க்கக்கூடிய நோய்ப்பிழை தாக்கங்களுக்கு தாக்கு பிடிக்கக்கூடிய வெவ்வேறு பூசணி பொருட்கள் கொண்ட பராமரிக்க இலகுவான அதிக காலத்திற்கு அறுவடையை தரக்கூடிய பயிர்களை தெரிவு செய்யுங்கள். வீட்டுத் தோட்டமானது பிரதானமாக சேதன பசலையை நம்பியே செய்கை பண்ணப்படுவதால் சேதன பசலை உற்பத்தியையும் செய்து கொள்வது அவசியமாகும். சேதன பசலையும் சேதன திரவ பசலையும் உமது வீட்டுத் தோட்டத்தின் சூழல் நேயத்தன்மையை அதிகரிக்கும். நிலையானதொரு வீட்டுத் தோட்டத்தை நடத்தி செல்ல பயிர் நாற்று மேடை செய்து பராமரிப்பது அவசியமாகும். வீட்டிலேயே தயாரிக்கப்பட்ட நாற்று மேடைகளை நீங்கள் இதற்காக பயன்படுத்தலாம். வீட்டுத் தோட்டத்தில் தேனி வளர்ப்பு அத்தோடு கால்நடை வளர்ப்பு என்பவற்றையும் மேற்கொள்ளலாம். இதன் மூலம் வளங்களை சரியான முறையில் பயன்படுத்தி சுற்றுச்சூழலுக்கு நேயமான நீடித்து நிலைபெறும் ஒரு வீட்டுத் தோட்டத்தை உங்களுக்கு அமைத்துக் கொள்ள முடியும். ஆம், நாம் உங்களுக்கு அழைப்பு விடுக்கின்றோம். மலர்ந்திருக்கும் இந்த புது வருடத்தில் உங்களது குடும்பத்தினருடன் வீட்டுத் தோட்ட செய்யை ஆரம்பித்து அல்லது உங்கள் வீட்டுத் தோட்ட செய்யை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். இதனால் உங்களது குடும்பத்தினது போஷணையையும் ஆரோக்கியத்தையும் உறுதி செய்து கொள்ளலாம் என கூறி மற்றொரு உயிரும் உழவும் நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம் என கூறி விடைபெறுகின்றோம். நன்றி.